வெல்கம் டு சிபி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கருப்பு உளுந்து தோசை முழு உளுந்தில் செய்யக்கூடிய தோசை இந்த தோசை பார்த்திங்கன்னா சாஃப்டாகவும் வரும் அதே சமயம் ரோஸ்ட்டாகவும் வரும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு மாவை அரைக்கிறதுக்கு ஊற வச்சிடலாம் அரிசியை அதுக்கு பச்சரிசி நம்ம பொங்கலுக்கெல்லாம் வைப்போம் இல்லையா பச்சரிசி எந்த விதமான பச்சரிசியாக இருந்தாலும் ஓகே எந்த கப்பல் எடுக்கிறீங்களோ அதுலேயே மெஷர் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் அதே டம்ளர்லேயே புழுங்கல் அரிசி இட்லி அரிசி நம்ம இட்லிக்கு ஊற வைப்போம் இல்லையா குண்டுமணி அரிசி அதே டம்ளர்லேயே ஒரு டம்ளர் சேர்த்துக்கோங்க அதே டம்ளரில் முக்கால் டம்ளருக்கு முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுக்கணும் இதையும் நம்ம அரிசியோடையே சேர்த்து ஊற வச்சிடலாம் தனியாக ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மூணு வாட்டி கழுவி நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறட்டும் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் த்ரீ ஹவர்ஸ் இருந்தாலே போதும் மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் இன்னும் ஒரு மணி நேரம் சேர்த்து ஊற வைங்க அப்போ தான் வந்து நல்லா மெய்யாக அரைக்க முடியும் மூடி வச்சிடலாம் ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு எனக்கு இப்போ தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் நான் இன்றைக்கி மிக்ஸியில் தான் அரைக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கேற்ப மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே தண்ணி விட்டு நைஸாக அரைக்கணும் ஆனால் ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க திக்காக இருக்குது பாருங்கள் போதே உங்களுக்கு தெரியும் இது இருந்ததுனால்தான் கரெக்டாக இருக்கும் தண்ணியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு தோசை சாஃப்டாக வராது அதனால தான் திக்காக அரைக்க சொல்கிறோம் இதை இப்போ மூடி வச்சிடலாம் எயிட் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம தோசை ஊற்றுறதுக்கு என்னென்ன சேர்த்து ஊத்துறோம்ன்றத பார்க்கலாம் அளவு அரைச்சி நம்மளுக்கு எயிட் ஹவர்ஸ் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லாவே பொங்கி வந்திருக்கு இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இதோட இப்ப ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பத்து பல்லு பூண்டு ஆறு துண்டு இஞ்சி அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சல் சேர்த்துக்கலாம் மிக்சியில் சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை வந்து மாவில் இப்போ நம்ம கலந்துடலாம் இதை சேர்க்குறதுனால அந்த தோசைக்கு ஒரு நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் மாவு இந்த திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும் ரொம்ப தண்ணியாக ஊற்றணும்னு இல்லை நம்மளுக்கு இட்லி மாவு பதத்துக்கு மாவு இருக்குது கரெக்டாக இருக்குது நம்மளுக்கு இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் சூடாக இருக்குது நமக்கு தோசை ஊற்றப்போ மாதிரி ஊற்றுறதுனால கொஞ்சம் மொத்தமாக ஊற்றணும் அதுக்குன்னு ரொம்ப மொத்தமாக ஊற்றணும்னு இல்லை இந்த மாதிரி ஊற்றிட்டு லைட்டாக நிரவி விட்டுக்கலாம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் தோசை மூடி வச்சு சுட்டோம்னா தான் சீக்கிரமாக வேகும் மூடி வச்சிடலாம் தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் வெந்ததுனாலே கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இது பார்த்திங்கன்னா ஓரங்களில் நல்ல ஒரு ரோஸ்ட்டாக வரும் குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதை நெய்லேயும் சுட்டு கொடுக்கலாம் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு தோசை நல்ல ஓட்டைகளோட கலரோடு வந்திருக்கு பாருங்கள் இது அந்தளவுக்கு சாஃப்டாகவே இருக்கும் தோசை இப்போ நான் ரோஸ்ட்டாக ஊத்துறதுக்கு ஊற்றி காட்டுறேன் மாவில் தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அதுலேயே நம்ம நிறவுனோம்னாலே கரெக்டாக நம்மளுக்கு தோசை சா ரோஸ்ட்டாகவும் வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக வருதுன்னு பாருங்கள் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து இந்த தோசையும் நம்ம மூடி வச்சு சுற்றலாம் ஊத்துன தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஓட்டை ஓட்டையாக சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அடிக்கடி செய்ய சொல்லி சொல்லுவாங்க அதே சமயம் இது ரொம்ப ஹெல்த்தியான தோசையும் கூட இந்த தோசையும் வெந்துருச்சு நம்ம இதை இப்போ திருப்பி போட்டுடலாம் சிக்கி சைட் டிஷ்ஷு நம்ம தேங்காய் சட்னியை யூஸ் பண்ணலாம் இதை நம்ம சும்மாவே சாப்பிட்லாம் இதுலேயே எல்லாம் ஸ்பைசினஸ்ஸாக இருக்கிறதுனால நல்லாவே இருக்கும் அப்படி இல்லாட்டி தேங்காய் சட்னியோடு இதை சர்வ் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் இப்போ இதையும் திருப்பி போட்டுடலாம் நல்லா நம்மளுக்கு தோசை ரெண்டு பக்கமும் வெந்து வந்துருச்சு நம்மளோட கருப்பு உளுந்த தோசை ரோஸ்ட்டாக எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ரோஸ்ட்டான தோசையும் சாஃப்டான தோசையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கருப்புளுந்து தோசை ரெசிபி உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்